மாநில குழு கூட்டம் நேற்றும் இன்றைக்கும் சென்னையில் நடைபெற்றது. கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன், நாடாளுமன்ற உறுப்பினரும் மத்திய குழு உறுப்பினருமான தோழர் டி கே ரங்கராஜன் மற்றும் மத்திய குழு உறுப்பினர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட மாநில குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த ரெண்டு நாட்கள் தமிழகத்தில் இருக்கிற அரசியல் நிலைமை குறித்தும் தமிழக அரசினுடைய செயல்பாடு, மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் குறித்தும் ஒரு ஆழமான விவாதம் என்பது நடைபெற்று முக்கியமான சில தீர்மானங்கள் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு மத்திய மோடி அரசாங்கம் ஒரு மக்கள் விரோத, விவசாய விரோத கொள்கைகளை கடைபிடித்து வருகிறது. அவங்க கடைபிடித்த ஜிஎஸ்டி, பண மதிப்பு நீக்க நடவடிக்கை போன்ற நடவடிக்கைகள் இந்திய நாட்டு பொருளாதாரத்தை திவாலாக்கியிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் அதனுடைய பாதிப்புகள் மிக கடுமையாக உருவாகியிருக்கிறது. 49,000 தொழிற்சாலைகள், சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருப்பதாக தமிழக அமைச்சரே சட்டமன்றத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. டீசல் பெட்ரோல் விலை உள்பட கடுமையான விலை உயர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் மதவெறி நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருக்கிற அரசாக மோடி அரசாங்கம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்திற்கு 2 தினங்களுக்கு முன்னாலே வந்த அமித்ஷா அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டுக்கு நாங்கள் 5,10,000 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்குறோம் உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய பல்வேறு நிதிகளை வெட்டி குறைத்திருப்பது மட்டுமல்லாமல் மாநிலத்தினுடைய மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை எல்லாம் மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் திட்டங்களை தீட்டி தமிழகம் உள்பட பல மாநிலங்களை பாதிக்கிற நிலைமையை உருவாக்கிவிட்டு தமிழகத்துக்கு நாங்கள் அதிகமாக செய்திருக்கிறோம் என்கிற ஒரு பொய்யை இன்றைக்கு கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். எனவே இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய, மாநில அரசாங்கத்தினுடைய இந்த கொள்கைகளை எதிர்த்து வருகிற ஆகஸ்ட் 9 நாடு முழுவதும் விவசாயிகள் சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம், இந்திய தொழிற்சங்க மையம் உள்ளிட்ட 3 அமைப்புகள் நாடு தழுவிய அளவில் சிறை நிரப்புகிற போராட்டத்தை தமிழ்நாட்டில், இந்தியாவிலே நடத்துவது என்று ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த சிறை நிரப்புகிற போராட்டத்தை தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றிகரமாக ஆதரிப்பது என்பது மட்டுமல்ல, தொழிலாளர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர் உள்ளிட்ட 100,000 பேரை அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு நாங்கள் துணை நிற்போம், ஆதரிப்போம் என்று இந்த மாநில குழு கூட்டத்திலே முடிவெடுத்திருக்கிறோம். அதே போல இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் 5 டெல்லியிலே பாராளுமன்றத்தை முற்றுகையிடுகிற போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலிருந்து விவசாயிகள், தொழிலாளிகள், விவசாய தொழிலாளிகள் ஒரு 10,000 பேர் அந்த முற்றுகை போராட்டத்திலே கலந்து கொள்வது என்று இன்றைக்கு தீர்மானித்து அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கிற அரசு ஒரு மோசமான, மூர்க்கத்தனமான அரசாக மாறி இருக்கிறது. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனம் போல ஒரு சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. ஊடகங்கள் முடக்கப்படுகிறது, வலைதளங்கள் முடக்கப்படுகிறது, வலைதளங்களிலே பதிவு செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படுகிற நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. நோட்டீஸ் அச்சிட்டாலே அச்சகங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கிறார்கள். திருமண மண்டபங்களில் கூட்டங்கள் நடத்தக்கூடாது என்று மண்டப உரிமையாளர்களை மிரட்டுகிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள், பொது அமைப்பினுடைய தலைவர்கள் யாருமே எந்த விதமான ஆர்ப்பாட்டத்தையும், இயக்கத்தையும் நடத்தக்கூடாது என்று மோசமான நிலைமை என்பது ஏற்படுகிறது. எல்லாத்துக்கும் மேலே தூத்துக்குடியில் நடைபெற்ற காட்டு கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூட்டில் 13 படுகொலை செய்யப்பட்டு 100 மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் இன்றைக்கும் சிகிச்சைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சில பேர். அப்படிப்பட்ட ஒரு கண்மூடித்தனமான அடக்குமுறையை தமிழகம் முழுவதும் இன்றைக்கு காவல்துறை, தமிழக அரசு ஏவி கொண்டிருக்கிறது. எனவே அதே போல் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் நாங்கள் விரிவாக கொடுத்துருக்க எங்களுடைய தீர்மானத்தில் இருக்குது. சிலை கடத்தல் பிரச்சனை, அதே போல் முட்டை கொள்முதல், உணவு அந்த சத்துணவு பொருட்கள் கொள்முதல் பையங்கள் நடைபெறுகிற ஊழல் முறைகேடு, மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை போன்ற பலதும் இன்றைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறது. அதே போல் இன்னைக்கு குறிப்பாக பார்த்தால் தேவையில்லாத பசுமை 8 வழி சாலை என்கிற திட்டத்தை அறிவித்து அங்கே ஒரு கண்மூடித்தனமான அடக்குமுறையிலே விவசாயிகளையும், அங்கே இருக்கிற கிராம மக்களையும் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே சென்னைக்கும் சேலத்துக்கும் 3 சாலைகள் இருக்கிற போது, தேவையானால் அந்த சாலைகளை விரிவுபடுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிற போது, ஒரு 4வதான பசுமை வழி சாலை என்பது தேவையில்லை,
அதிலே 120 கிலோமீட்டர் வாகன வேகத்தில் செல்லக்கூடிய வாகனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிற வாகனங்களில் 2% வாகனங்கள் கூட அந்த அளவுக்கு வேகம் செல்லக்கூடிய அமைப்பு என்பது இல்லை. எனவே 10,000 கோடி ரூபாய் பணத்தை கொண்டு போய் அங்கே மூலதனத்தை பணத்தை போடுவது என்பது மட்டுமல்ல, அந்த பகுதி மக்களை இன்றைக்கு மிரட்டி சொந்த விவசாயிகளுடைய நிலத்தை கையகப்படுத்துகிற போது அவங்களுக்கு அனுமதி கூட வாங்காமல் செய்கிற இந்த மோசமான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே இவைகளை வலியுறுத்தி பலகட்ட இயக்கங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துவது என்று மாநில குழு தீர்மானித்திருக்கிறோம். 1, என் நிலம் என் உரிமை என்கிற அடிப்படையில் வருகிற ஆகஸ்ட் 1ஆம் தேதி திருவண்ணாமலையில் இருந்து சேலத்தை நோக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு நடைபயணத்தை மேற்கொள்வது என்று நாங்கள் இன்றைக்கு தீர்மானித்திருக்கிறோம். அதில் அடக்குமுறை வந்தாலும் அந்த அடக்குமுறையை மீறி எங்களுடைய நடைபயணம் என்பது விடுத்து செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதே மாதிரி இன்றைக்கு தமிழகத்தில் அவசர பிரகடனப்படுத்தப்படாத ஒரு அவசர நிலை என்கிற நிலைமை இருக்கிற போது மக்கள் உரிமை பாதுகாப்பு சிறப்பு மாநாடு என்கிற ஒரு மாநாட்டினை சென்னையிலே நடத்துவது என்றும், அந்த மாநாட்டில் இருக்கிற எல்லா எதிர்கட்சிகள் மற்ற இந்த மனித உரிமை பாதுகாப்பில் யார் யார் ஆர்வலர் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் இணைத்து அந்த மாநாட்டை நடத்துவது, அது செப்டம்பர் மாதத்திலே பொருத்தமான ஒரு தேதியிலே அதை நடத்துவது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அதே போல் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு 1000 இடங்களில் இந்த மனித உரிமைகள் பறிப்பு மக்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தை தமிழக அரசை கண்டித்து 1000 இடங்களில் தெருமுனை கூட்டங்கள், 1 வார காலம் மக்கள் சந்திக்கிற இயக்கம் என்கிற முறையில் துண்டு பிரசுர விநியோக இயக்கத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு பசுமை வழிச்சாலை, சேலம் விமான நிலையம், அதே போல் உயர்மின் கோபுரத்துக்கான நிலம் கையகப்படுத்துவது, இந்த நிலம் கையகப்படுத்துகிற பிரச்சனையிலே மேற்கு மாவட்டங்களிலே எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி பொருத்தமான போராட்டங்களை அந்த பகுதியிலே நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம். எங்களுடைய தீர்மானத்துடைய முழுமையான விவரம் உங்கள் கையில் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு விரைவில் கொடுப்பாங்க. மேலும் நீட்டு தேர்வு சம்பந்தமாக வந்திருக்கிற உயர்நீதிமன்ற தீர்ப்பு சம்பந்தப்பட்டவரில் டிகே ரங்கராஜன் உங்ககிட்ட சொல்ல இருக்கிறாரு. நாங்கள் சொல்ல விரும்புகிறது, அதுக்கு மேலே நாங்கள் சொல்ல விரும்புகிறது, 24,000 மாணவர்களுக்கு மதிப்பெண் கொடுப்பது என்று கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். அப்படி அதிக மதிப்பெண்கள் கொடுக்கிற போது கூடுதலான மாணவர்களுக்கு மருத்துவ இடம் கொடுக்க வேண்டும் என்கிற நிலைமை ஏற்பட்டால், ஏற்கனவே அதிக மதிப்பெண்கள் வாங்கி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கிற மாணவர்களை தொந்தரவு பண்ணாமல் அவங்களுக்கு வந்து இடையூறு பண்ணாமல் கூடுதலான மருத்துவ கல்லூரி இடங்களை ஒதுக்கி இந்த மாணவர்களை அதில் சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் வற்புறுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நன்றி. மாநில குழுவின் சார்பாக கட்சியினுடைய மாநில செயலாளர் தெளிவாக எல்லாவற்றையும் விளக்கியிருக்கிறார்கள். நீட் சிபிஎஸ்இ மேல்முறையீடு செய்வார்கள் என்று கருதிதான் இன்று காலையில் உச்சநீதிமன்றத்தில் எங்கள் சார்பில் நாங்கள் கேவிட் பெட்டிஷன் போட்டிருக்கிறோம். இதில் நல்ல விஷயம் என்னவென்று கேட்டால், தமிழக அமைச்சர் மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார். இதன் மூலம் நான் முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் வைக்கக்கூடிய வேண்டுகோள், உடனடியாக இந்த தீர்ப்பை அமுல்படுத்துவதற்கு நீங்கள் மத்திய அரசிடம் சிபிஎஸ்இடம் பேசி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். எங்களுடைய மாநில செயலாளர் குறிப்பிட்டதைப் போல ஏற்கனவே கவுன்சிலிங் முடித்த மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கிற பொழுதே புதிதாக இடங்களை அதிகப்படுத்த வேண்டும். இந்த ஆண்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், இதுவரை இல்லாத ஒரு புதிய சூழ்நிலையில் புதிய வழிமுறைகளை இதை உருவாக்கியவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அரசு கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரிகளிலே கூடுதலான இடம் ஒதுக்க முடியும், தனியார் கல்லூரிகளிலே கூடுதலான இடம் ஒதுக்க முடியும். ஆனால் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு தனியார் பள்ளியில் தனியார் மெடிக்கல் காலேஜில் இடம் கொடுத்தால் அதற்கான மிகுதி தொகையை சிபிஎஸ்இ தான் கட்ட வேண்டும், அவர்களால் கட்ட முடியாது, சிபிஎஸ்இ அது பொறுப்பெடுக்க வேண்டும்.
சாதாரண கட்டணத்திற்கு மேல் இந்த மாணவர்களால் கட்ட முடியாது. இந்த 24,000 மாணவர்கள் சாதாரண கல்லூரியில் என்ன முடிக்குமோ, அரசாங்கத்தினுடைய கல்லூரியில், அரசாங்கத்தினுடைய மருத்துவக் கல்லூரியில் என்ன கட்டணமோ அதைத்தான் தனியார் கல்லூரியிலும் அவர்கள் கட்டுவார்கள். அதற்கு மேல் இருக்கக்கூடிய மீதி தொகையை சிபிஎஸ்இ கட்ட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். சுமூகமாக இதை அமுல்படுத்துவதன் மூலமாக 24,000 தமிழ் மொழியில் படித்த மாணவர்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் நேற்றே சொன்னேன், இந்த வெற்றி தமிழ் மக்களுடைய வெற்றி. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முயற்சி தமிழ் மக்களுக்காக. ஆகவே இதை அரசு ஒத்துழைக்க வேண்டும். நான் மாநில முதல்வரை கேட்டுக்கொள்கின்றேன், அவர் இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலம் தாழ்த்தக்கூடாது. நீதிமன்றம் 2 வாரம் நேரம் கொடுத்திருக்கிறது. 2 வாரம் காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பல பெற்றோர்கள் எங்களுக்கு தொலைபேசியின் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தாய்மார்களுடைய குடும்பங்களுடைய உணர்வுகளை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களை ஏமாற்றக்கூடிய முறையிலோ, தமிழ் மக்களை ஏமாற்றக்கூடிய முறையிலோ மத்திய அரசோ மாநில அரசோ சிபிஎஸ்இயோ எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள். அதாவது லோகாயுதா வேண்டும் என்கிற கோரிக்கையை ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே நாங்கள் வற்புறுத்தினோம். அதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வேறு தொடுத்து நிலுவையில் இருக்கிறது. வேறு வழி இல்லாமல் உச்ச நீதிமன்றம் கடைசியாக சொன்ன அடிப்படையில் இன்றைக்கு அதிமுக அரசு ஒரு லோகாயுக்தா என்கிற அந்த இதை கொண்டு வந்து அந்த சட்டத்தை சட்டமன்றத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஏற்கனவே சட்டமன்றத்தில் இருக்கிற எதிர்கட்சிகள் இதை பற்றிய உரிய விவரங்களை சேகரித்து செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பி அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரினார்கள். ஆனால் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலமைச்சர் உள்பட விசாரிக்க வேண்டும் என்று அதில் ஷரத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விதிகள் மற்றவைகளை எல்லாம் இன்னும் ஆய்வு செய்து வேறு என்னென்ன அம்சங்களை அதில் சேர்க்க வேண்டும் என்பதை நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை வலியுறுத்தும். என்னென்னா, ஒரு சட்டம் நிறைவேற்றி விட்டால் மட்டும் போதாது. அவங்க யாரை வந்து தலைவராக தீர்மானிக்கிறாங்க, யார் அந்த லோகாயுக்தாவுடைய உறுப்பினராக போடுறாங்க, இதை பொறுத்து தான் அதனுடைய செயல்பாடு என்பது அமையும். ஆகவே இவைகளை பற்றியெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்த பிறகு தெளிவுபடுத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இல்லை, இப்போ இந்த மாநில கூட்டத்தில் கூட ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். அதாவது 7,000 சிலைகள் இன்றைக்கு கடத்தப்பட்டிருக்குன்னா, அதில் பல அரசியல்வாதிகளுக்கு, மத்தியில் ஆட்சியில் பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு, மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு அதில் தொடர்பு இருக்கிறது என்கிற வகையில் தான் இன்றைக்கு விசாரணை மேற்கொண்டிருக்கிற அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சில பாஜகவுடைய தலைவர்களுக்கு கூட அதில் தொடர்பு இருக்கும் என்கிற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலும் இன்னொரு பக்கம் ஒரு பழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் ஒரு புதிய சிலை அமைப்பதில் மிகப்பெரிய அளவுக்கு ஒதுக்கப்பட்ட தங்கம் அதில் செலவழிக்கப்படலை, முறைகேடாக பயன்பட்டிருக்கு என்கிற அந்த விசாரணை அந்த அதிகாரி மேற்கொள்ளுகிற போது அந்த வழக்கை திடீர்னு சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. அப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு சிபிசிஐடிக்கு மாற்றின வழக்கை இவங்ககிட்டே திரும்பி விசாரிங்கன்னு உத்தரவிடுறாங்க. அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு வழக்கமாக ஒரு அதிகாரி நியாயமாக ஒரு துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற போது, விசாரித்து கொண்டிருக்கிற போது அரசாங்கம் அவருக்கு உதவி செய்கிற முறையில் வந்து அரசாங்கம் ஈடுபடணும், அதுதான் வழக்கம். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கூட கொடுப்பாங்க பல நேரங்களில். ஆனால் இந்த அரசாங்கம் அவரை உடனடியாக பணி மாற்றி வேறு துறைக்கு மாற்றுவது என்பதும், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றிட்டு வேறொரு அதிகாரியை கொண்டு போய் போடுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக போட்டிருக்கிற டிஎஸ்பி ஏற்கனவே பழனியில் டிஎஸ்பியாக இருந்தவர், அங்கே ஏற்கனவே வந்து இந்த பசு வதை எடுத்து ஒரு வழக்கு நடக்கிற போது திருப்பூரில் வெளி மாவட்டங்களே வந்து பசுமாடு வாங்கிட்டு போனவங்களை கட்டி அடித்த அவங்க பேரில் வழக்கு போட்டவர் தான் இன்றைக்கி டிஎஸ்பி. கிட்டத்தட்ட அவர் ஒரு ஆர்எஸ்எஸோடு தொடர்பில் இருக்கிறவர் என்கிற மாதிரி விவரங்கள் சொல்லப்படுது. அவரெல்லாம் இன்றைக்கி இந்த விசாரணை அதிகாரிகளுக்கு போட்டாக்கா அந்த விசாரணை எப்படி நடக்கும்? ஆகவே தான் நாங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு அதை உட்படு ஏற்கனவே இருக்கிற பொன் மாணிக்கவேல் அவருடைய தலைமையிலேயே அவர் விரும்புகிற பொருத்தமான அதிகாரிகளை வைத்து அந்த விசாரணை என்பது நடைபெற வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தியிருக்கோம்.